தலை எழுத்து. இவன் தான் ரஃபீக், ஒரு தட்டு கடையில் வேலை பார்க்குறான். தினமும் காலையில் இந்த காலனியில் இருக்கிறவங்களை எழுப்புறதே இவன் தான். சில நேரத்தில் இவனை கண்டா பச்சை குழந்தை கூட பயந்து அலறும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாத்தையும் அந்த பொண்ணுங்களுக்கே செலவு பண்ணுவான். ஏன்னா ஒரு நாள் ஆச்சு அவங்களை எப்படியாச்சும் உஷார் பண்ணிடும் நினப்பு தான். இவன் நினப்பு தான் அவன் பொழப்பையே கெடுக்குது. இவன் அருண் ரயில்வே ஸ்டேஷனில் டூ வீலர் பார்க்கிங்கில் வேலை பார்க்குறான். ஆனால் இவன் கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாதிரி பீத்திக்குவான். பின்னாடி பார்த்தா இவன் தான் கிருஷ்ணா. இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கான். நாளைக்கு எங்கே வேலை பார்ப்பான்னு அவனுக்கே தெரியாது. இவன் வேலையில் காட்டுற சின்சியாரிட்டியால் இவனுக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையும் தலை வச்சு படுக்கிறது இந்த வாசப்படியில தான். இதான் சுவாதி. என்ன பேஸ்ட் இல்லனா பல் வளக்காத. ஏய் குறி, இல்லனா கிஸ் அடிக்கும் போது நாரும். சிப்ப, உன்னைய யார கிஸ் அடிக்க போறா? பா. ஆ, எல்லாரும் வெளிய போங்க. ஜானுக்கு நாங்க அர்ஜென்ட் வெளிய கிளம்பணும். டேடி போடா, போய் புக்குள்ள சீக்கிரம். அச்சி, சனியனுங்க எப்படி வச்சிருக்கீங்க பாரு. எப்போ வேலை எடுத்தத வருவீங்க? இன்னைக்கு மட்டும் சீக்கிரம் வந்திருக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு நான் வந்து வேலை பார்க்கணும்னா முதல்ல என் சம்பளத்தை கரெக்டா கொடுக்கணும். இதோட மூணு மாசம் ஆச்சு, இந்த மாசம் சம்பளம் வரல. நான் காட்டுறேன், நீ பாரு. சும்மா ஆசை கிடக்கா? சீக்கிரம் கிளம்புங்க, நான் கூட்டி பேருக்கிட்ட போனோம். நாங்க இங்க இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்க வேலை பார்க்க வேண்டியதானே. நீ ஒன்னும் இங்க இருக்க வேணாம். நீ இங்க இருந்தா உன் கண்ணு எங்க இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சிரிக்கிற? உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். கையில மொபைல் வச்சுட்டு இந்த ஜானுவ வீடியோ எடுத்து யூடியூப்ல உள்ளே பாக்குறியா? ஐயோ, இது என்ன ரொம்ப போச்சு. இந்த பசங்க தமாஸ் பண்ண கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்களே. இங்க ஒரு ஆளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. யாரு? எங்கடா? டேய், எங்கடா சொல்ற? இங்கடா. இவன் சொல்ற இடத்துல நம்ம வண்டி எடுத்துறோம். ஆமா மச்சி, குச்சறா கிட்டத தான் மச்சி ரிசல்ட் கிடைக்கும். நா ஆமா இல்ல. யா, கம் ஆன் கம் ஆன், சீக்கிரம் வா. புதிடா டேய் டேய், வெயிட்டா 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 வெயிட்டா. ஹாய் மஞ்சு. ஹேப்பி பர்த்டே மஞ்சு. மஞ்சு ஆட்டோ வண்டி பாட்டா. உமா அது கொடுத்து மஞ்சு சீக்கிரம் போங்க. ஓ ஜீசஸ், வணக்கம் சிஸ்டர். நீங்க எங்க வேணா போய் தொலைங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி என் விஷயத்துக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. எனக்கு இது மூணாவது மாசம். ஐயோ, அதே கிட்ட சொன்னா நாங்க என்ன பண்றது? பின்ன நீங்க தர வேண்டிய சம்பளத்தை உங்க கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்களா? ஜானகா, ரெண்டு நாள்ல கண்டிப்பா உங்க சம்பளம் வந்துரும். ஓ, இந்த மாதிரி உங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சி இதோட மூணு மாசம் ஆச்சு. ஏய், சீக்கிரம் வாடா, லேட் ஆச்சு, போடுவா. டேய், என் காசை கொடுத்துட்டு போங்கடா. கையில இருந்தா தர மாட்டமா? ஐயோ, இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படிடா? எனக்கு புள்ள குட்டி இருக்குல, நான் என்ன பண்றது? புள்ளங்களா? ஜானுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா? ஆ, கல்யாணம், பெரிய கல்யாணம். கல்யாணம் ஆன அன்னைக்கு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து குடிக்க போனவன் தான். 12 வருஷம் ஆச்சு, அதோட நான் அவனை பார்க்கவே இல்லை. அப்ப புள்ளுங்க? டேய் சாவி குடுறா. அதெல்லாம் கடவுளா பார்த்து கொடுத்தது. நம்ம வேணான்னு சொன்னா முடியுமா? ஏன் ஜானு, யாரோ ரெண்டு பேரும் செயின் அடிக்க பார்த்தாங்களாமே, நிஜமாவா? ஆமாக்கா, கல்ல வக்கீல் தம்பா சார் வீட்டில் வேலை முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு புரிக்க பசங்க வேகமாக செயின் ஆக்க வந்தாங்க. நல்ல வேலை தட்டி விட்டேன்.
இல்ல என் சைனா அத்துட்டு போயிட்டுருப்பானுங்க. பார்த்து பத்திரமா போ. நம்ம ஊர்ல வேலை வெட்டி இல்லாம நிறைய பேர் சுத்தின்னு இருக்கானுங்க. ஆமா, உங்களுக்கு யாருக்கா சொன்னது? அதுவா கீழே ரமா சொன்னாடி. டேய், என் பணத்துக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்கடா. கா அதுக்கு தானே போயிட்டு இருக்கோம், வரேன் கா. ரெண்டு நாள் போறங்க தரோம். இந்தாடா. ஆமா இங்க வாங்க. காலில் பைக்கில் வந்தவனுங்க கன்ஃபார்மாக செயின் அடிக்க தான் வந்தானுங்களா? ஆமாம் ரஃபிக்கு, அப்படியே கையை எடுத்துட்டு செயின் அறுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்படியே வந்தானுங்களா? ஆ, அப்போ செயின் அடிக்க தான் வந்திருப்பாங்களே, வேற எதுக்கும் இருக்காது இல்லை. ஏ எசத்திரத்தில் எவ்வளோ இருக்கு? ஏ 136 வெக்கம். எதுக்கு வெக்கம்? நம்ம ப்ரொஃபஷனுக்கு இதான் கரெக்டாக இருக்கு, பக்கா. ஆ விக்னேஷ், இதான் நம்ம ராகவண்ணன் பார்ட்டி. ராகவண்ணன் எனக்கு செக்யூரிட்டி மட்டும் இல்லை, ஈரோட்லேருந்து சென்னை வந்து இந்த கம்பெனி ஆரம்பித்த நாள்லேருந்து அவர் எனக்கு தெரியும். விக்னேஷ் யார் தெரியுமா? இந்த கம்பெனியில் எல்லாம் அவர் தான், இந்த கம்பெனியோட மேனேஜர். ஆ அப்புறம் நம்ம அந்த டி நகர் பார்ட்டி என்னாச்சு? கீழே அவனுக்கு அம்மா நேரமாக காத்துனுக்கிறானோ, எனக்கோசம் தான் வெயிட்டிங்க. அங்கே போகலான்னு கிளம்பும் போது தான் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு உமா பண்ணி இட்டாச்சு. சரி நீ அங்கே போ, பணம் மேட்டரில் பசங்க கேட்கறத செஞ்சு கொடு. ஓகேண்ணா. என்ன பாக்குற? டிரெஸ்ஸுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பாக்குறியா? கோயம்பேட்டிலேருந்து குப்பை பொருட்கள் கூப்பிட்டு வந்து பேண்ட் ஷர்ட் மாட்டி பேரை மாற்றினா பேச்சு மாறிடுமா? ஆமாண்டா, என் ப்ரொஃபஷனுக்கு இந்த மாதிரி தௌலத்துக்கு தான் தேவை. சரி அதை விடு. ஸோ ஒன்னோட வேலை கலெக்ஷன், வண்டி டியூ, ஃபைனான்ஸு, சிட்டுன்னு என்னோட பணம் ஏகப்பட்ட இடத்துல சிதறி கிடக்கு, அது எல்லாத்தையும் நீ தான் கலெக்ட் பண்ணணும். ஓகேயா? அப்புறம் உங்கள்கிட்ட வண்டி இருக்கா? பைக்கு, வண்டி, வண்டி இந்த வேலைக்கு அது ரொம்ப முக்கியம். பெட்ரோல் காசு நான் கொடுத்துட்றேன், ரெண்டு மாதம் ஒழுங்காக வேலை பாரு, நானே உனக்கு வண்டி தரேன். உன் சம்பளம் 15,000 ரூபாய், நிறைய கலெக்ட் பண்ணு, கமிஷன் வாங்கிக்க. கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகேன்னா நாளைக்கே ஜாயின் பண்ணிட்டு, இல்லைன்னா வேற ஆளை வச்சுப்பேன். ஆனால் இப்போவே சொல்லிவிடு, ஏன்னா ஃபீல்டில் ஒரு வாரமாக ஆள் இல்லாமல் கலெக்ஷன்லாம் டல் அடிக்குது. வரதா இருந்தால் நாளை காலையில் சீக்கிரமே வந்து ஜாயின் பண்ணிவிடு. ராகவண்ணன் கிட்ட சொல்லிடு. தேங்க் யூ சார். எவ்வளவுமா? 50,000 ரூபாய் சார். வரேன் சார். பைத்தியக்காரி, அவ அப்பாவை ஏன் அப்பாவை நினைக்கணுமா? சண்டை படுத்துனா எதனா காரணம் கண்டுபிடிச்சு கூப்பிடுவா. ராகவண்ணன் ஓ அப்பாவா? செம. அது ஒன்றும் இல்லைடா, ராகவண்ணன் பல ஊரில் செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்காருல, அதான் சுவாதிக்கு ஏதாவது டவுட்டாக இருக்கும் இல்லைடா. ஏ ரஃபிக்கு, லூஸ் மாதிரி எதுனா பேசிக்காம அடுத்து என்ன பண்ண யோசிச்சுப்பாரு, இல்லைன்னா நம்மளால் ராகவண்ணன்னு சேர்த்து எல்லாருக்கும் பிரச்சனை தான் வரும். நான் என்ன பண்ணுறது? நமக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் கேட்டாச்சு, அதான் ஜீவன் 3 நாள் கழிச்சு வண்டி தரேன்டார்ல, அப்புறம் என்ன? எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு 3 நாள் கழிச்சு வண்டி? டேய் நீ எங்கிட்ட காண்டா, என்னடா பிரயோஜனம் கேஸ்ரோ? டே அருண், டெய்லி காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வண்டியை விட்டு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து எடுக்கிறவனுங்க எத்தனை பேர் இருக்கானுங்க. சில வண்டிங்க வார கணக்கில் கூட நிற்கும் இல்லைடா. ஆமாம், அதுக்கு அந்த மாதிரி ஒரு வண்டி கிடச்சா இந்த 3 நாள் பிரச்சனை தீந்துடும் இல்லடா. நமக்கு திருட சொல்றியா? திருட்டா? தப்புடா, ஒரு 3 நாளைக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோதாண்டா. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? ஒரு மயிர் அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைக்காகாது. என் பொழப்பில் நானே மண்ண மாதிரி போட்டுக்கணுமா? இது ஒன்றும் டுபாக தட்டுக்கடை கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை. டேய் அந்த மொபைலில் நம்ம வாங்கி கொடுக்கலன்னா வாசுனை நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாரா? ஏய் என்ன என்ன பிரச்சனை? யார் பிரச்சனையை ஆரம்பிச்சுவீங்களோ அவங்க முடிச்சு வைங்க. இங்கே பாரு வாசனை என்ன ஒரு பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஓ அது சரி, அப்போ அவ்வளோதான் இல்லை? ஆமாம் கரெக்டு தான். இவனுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம்? இவன் தான் எந்த தப்பும் பண்ணலையே, நம்மளால் இவன் எதுக்குடா அடி வாங்கணும்? நம்மளே பார்த்துக்கலாம்டா. நீ எங்கள் கூட இருக்கிறதுனால வாசுன்ன உன்னையும் மைண்டில் வச்சுருப்பாரு. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி இப்போ வாசனங்கிட்ட சொல்லிடுறேன். ஹலோ வாசனா, நான் ரஃபீக். அது இல்லைண்ணே, ஒரு விஷயம் சொல்லான்னு உங்களுக்கு ஃபோன் போட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, என் ஃப்ரெண்ட் இல்லை. அவன் இல்லைண்ணா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வேலை செய்கிறானே அருண். அவனுக்குடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவன் வந்து அந்த ஃபோன் கிடைக்கலன்னா வாஸ் வாஸ் சொன்ன உங்களால ஒரு மாதிரி போட முடியாது. நாங்க இல்ல, அவன் தான். நீங்களே பேசுங்க.
வண்டிக்குடிச்சுலியாம ஐயா கிட்ட ரெக்கார்ட் கொண்டு போய் காட்டு போ சார். அர்ஜென்ட் வண்டியை மேலே உரங்கட்டு சார். வேலையை உரங்கட்டுனா வா, இப்படி வா. ஆலந்தூர் சார் போதைங்க ஆர்சி புக்கெல்லாம் எடுத்து ஐயா கொண்டு அனுப்பிடுறேன் சார். எங்களை பார்த்து இழுச்ச வேண்டியது வண்டியில் ஆர்சி புக்கு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இது என்னது? ஏய் நீ போலயா சார்? திறக்க முடியல சார். அது ஐயாட்ட போய் சொல்லு. ஐயாவை போய் பாருன்றல்ல. திறந்துறேன் சார். அந்த கேஸ்ல திருட்டு போன அதே வண்டி மாதிரி தெரியுது பாருங்க. ஆள் பின்னாடி தான் நிக்கிறான். கவனிங்க சார். வயிற்றாந்து பிறக்கும் போது ஹெல்மெட்டோட பிறந்தாடா. கழட்டு ஹெல்மெட்டை. ஹெல்மெட் போட்டாலும் திட்டுங்க, போடலனாலும் திட்டுறீங்க. சைதாப்பேட்டா ஹவுசிங் போர்டா தம்பி, அங்கே நைட் மேல் வாசம் உனக்கு தெரியுமா சார்? அவருக்காக தான் சார் இந்த வேலை செய்கிறேன். சுத்தம் சார், வீட்டு கன்ஃபார்ம் சார். சைதாப்பேட்டை வாசம் தெரியுமில, அவனுக்காக தான் சார் இவன் வேலை பார்த்துட்டு இருக்கானா? போய் ஏய் பாப்பா, வண்டிக்கிட்ட போடா போடா. ஐயா பெரிய இவனவன். ஆமாம் சார். நீங்கள் விடுங்க சார், நான் அவனை சமாளித்து ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து சமாதானப்படுத்திக்கிறேன். ஆமாம் சார். வேணாய, நானே கொண்டு போகிறேன். அப்போ தான் போகிறவில்ல எனக்கு அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீ ஸ்டேஷனுக்கு போ, போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். பார்ப்பலாம் சார். நான் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு? யோ என்னையா, போலீஸ் ஸ்டேஷன் பப்ளிக்கா, யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். காவல்துறை உங்கள் நண்பன். சும்மாவா ஜாலியாவா? மணி 5:30 ஆச்சு. அந்த சனியை சொன்ன மாதிரி 6 மணிக்கு குருவாயூரில் தான் தலை வைக்கணும் போல இருக்குது. ஒருவேளை வண்டி யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ சார். ஹெல்மெட்டு யா போலீஸ்காரனுக்கு எதுக்கு ஹெல்மெட்டு? யோ போன ஐடியா, மற்றவங்க பேசுறது கேட்கலன்னு எனக்கு ஒரே ஆசை. இல்லை சார், ஃப்ரெண்டு தான் சார். நான் இன்னும் வரலைங்கிறதுனால பெட்ரோல் காலியாகிடுச்சு, என்ன ஓன்னு மெசேஜ் அனுப்புகிறேன் சார். பெட்ரோலா? சார் பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஒரே மணியாட்டர் சார் கேக்குது. ரெண்டு பேர் என்னடா? அருண் சார். அவன் வாயில தார காய்ச்சி ஊத்த சொல். நல்ல வேலை தண்ணியில ஏதாவது அடிச்சுட்டு போகணும், மெசேஜ் அனுப்ப முட்டான் பாரு. சரி வண்டி தள்ளு வா சார். கை வலி. அப்ப என்ன தள்ள சொல்றியா? ஆமாம் சார். இல்லை சார், கை வலிக்குது தான். சரி ஏதாவது உதவி பண்ணு. சிங்க சூர்யா மாதிரி பைக்கில் போய் பாஞ்சி பாஞ்சி திருடன் பிடிக்கலான்னு பார்த்தா நடு ரோட்டில் பைக்கை தள்ள வச்சிட்டேன். அங்கேயா? ஐயா இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கமா? இப்படி விடுங்க சார். எவ்வளோக்கு சார்? எவ்வளோக்கு போடணும் சார்? எவ்வளோக்கு போடணும்? உங்கள் இஷ்டம் சார். ஏன் இஷ்டமா? நீ திருந்த வண்டி சார். நான் திருந்த சார் இந்த வண்டியை. சரி, நீ திருடாத பைக்குக்கு ஏன் இஷ்டத்துக்கு நான் ஏன் பெட்ரோல் போடணும்? இல்லை சார், சேஞ்ச் இல்லை சார். காசு இல்லையா?
சத்தியம் இல்லை சார், நீங்க வேணா பாருங்க சார். 5 ரூபா கிழிஞ்ச ஓட்ட பர்சு திருஷ்டிக்கு வச்சுக்கிறியா? இந்த டிப்ஸ் வச்சுக்கோ சார். சார் எம்டி பர்ஸ் வைக்க கூடாது சார். சாரிண்ணா. சரி 20, சரி 20 ரூபாய்க்கு போடு சார். மினிமம் 50 ரூபாய்க்கு சார். சார் மினிமம் 50 ரூபாய்க்கு தான் சார். யோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடு 20 ரூபாய்க்கு சார். மேனேஜர் ஒன்னா கேட்டு வரேன் சார். ஏ இதுக்கு போய் மேனேஜர்ல போடு, 50 ரூபாய்க்கு போடு. தத்திரம் பிடிச்சது சார். டேங்க் ஓப்பன் பண்ணுங்க சார். தரையா டேங்க்? எல்லா வண்டிக்கும் ஒரே சாவி. மேனேஜர்கிட்ட போய் சொல்லு, சோமசுந்தரம் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லு. போ படே. சார் மேனேஜர் திட்டுவார் சார். ஏன் சார் லேட்டு? வர்ற வழியில் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. தத்திரம் பிடிச்ச கேஸு, பெட்ரோல் பங்கில் குள்ள கம்னாட்டி காசு கிட்ட அசிங்கம் பண்ணிட்டாயா? ஏய் அண்ணா, அந்த ஃப்ரெண்டாக இருந்தானா அந்த ஃபோன் எடுத்து பேசு. தத்திரம் பிடிச்சவன் ஏதாவது மெசேஜ் அனுப்பி மண்டியை குழப்பிடும். ஹலோ யோ மண்டி பிடியா. டேய் போலீஸ் பிடிச்சிட்டாங்கடா. மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் வர வரியா? ரஃபிகை கூட்டுவா. ஏய் நாடா, ஏதோ தெரியாமல் கைப்பிடிச்சி முறுக்கிட்டேன், அதுக்காக ஆள்லாம் கூப்பிட்ற சார்? இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸு சார். அவங்க வந்தால் தானே என்ன விஷயம் சாருக்கு தெரியும். அதான் சார், உனக்கு அவங்கள வச்சு எனக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதான். யோ நீ வேடிக்கை பார்த்து இப்போ அந்த பக்கம் குடமலக மாதிரி. சரி சரி வா உள்ளே போகலாம் சார். சார் இல்லை சார், நான் இங்கே இருக்கேன் சார். ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே வரேன் சார், நீங்கள் போங்க சார். இதெல்லாம் ஒரு மேட்ரா, சின்ன மேட்ரு, நம்மளே பேசிட்டுக்கலாமே. அவங்க எல்லாம் எதுக்கே? காவல்துறை உன் நண்பன், பயப்படாத, நான் இருக்கேன் வா. அடி வச்ச குழந்தையா இருக்கே. ஐயோ தெரியாதா? அந்த வண்டிக்கு சைடு மிரர் கிடையாது. நடு ரோட்ல போட்டு அந்த அடி அடிச்சா தப்பு இல்லை. ஆமா இல்ல, வீடியோ எடுத்து போட்டானா? புரா என்கிட்டலாம் இல்லை, நீ கொடு. இந்த வண்டி தான்டா. இந்த வண்டியா? என்னடா கேஸு, அடிதடியா வழிபறியா ரேப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்துக்கிறோம். ஃப்ரெண்டா? அவன் பேரு கிருஷ்ணா. ஓ அந்த வண்டி கேஸ் பார்த்தீங்களா? ஆமாம் சார். வாங்க 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 வர போலாம். வாங்க சார், உள்ள விசாரணை பண்ணிட்டு இருக்காரு, நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் சொல்லிட்டு வரேன். சரிங்க சார். சைடு மிரர்ல அதுக்கு இப்படியே போட்டு அடிப்பாங்க சார். உண்மையா சொன்னாங்க சார்? எங்கேயா சொன்னா? எவ்வளவு அச்சாலும் வாய் திறக்க மாட்டோம், எது கேட்டாலும் இந்திலே பதில் சொல்றான். இன்ஜினியர் பிடிக்காது. பெங்காலிக்கார சார். ஆமா சார். பெங்காலியா? ஏ பாங்களா இந்தியா தமிழ் தாய் பிறக்கலையா? பெங்காலினா தமிழ் பேசின உடம்புக்கு ஒத்துக்காதா? எங்க சார், தமிழ்நாட்டுக்காரனே முக்காசு பேர் தமிழ் பேச மாட்டான். இவன் எங்க சார் பேச போறான்? பேசாம நீங்க வேணா ஹிந்தி கத்துங்களா சார். அடி தமிழண்டா, இந்த ஹிந்தினால எத்தனை வாட்டி எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு சார். இவன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க சார். கேட்டு விசாரிச்சு பார்த்து அனுப்பிடு சார். வந்திருக்கிறது இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க சார். இவனை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் யாரும் இல்லை சார். யாருமே இல்லை. தமிழ்ல பேச மாட்டியா? தமிழ்ல பேச மாட்டியா? நீ
தமிழ்த்தாய் வாழ்த்தான் கேட்கணும். கொலவெறி கடவுள் அர்ஜுன் பேசிட்டு என்னடா? நான் வரல, நீயே செஞ்சு முடி. வெட்டு போதும். நீ காவல் மட்டும் வெட்டி தனியா வை. வாங்கடா. இங்க வந்துருல்ல போடா. யார தட்டுக்கட்டில் வச்சிருக்கு? நான் தான் சார். தகுதிக்கு ஏற்ற மாதிரி டைலாக் பேச மாட்டேன். வசனம் கை எடுக்கிறேன், கால் எடுக்கிறேன். நீ என்னடா பண்ற? ரயில்வேல. ரயில்வேல சூப்பர் நீட்டா. ரயில்வே ஸ்டேஷன் பார்க் பைக் பார்க்கிங்ல சார். கண்டிப்பா வந்தா சார் பைக் திருட்டுக்கு காரணகர்த்தாவா இருப்பான் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். வேற எப்படா சொல்றது? திருட்டுல சார். சார் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சார். அடி சார் ராஸ்கல். பொண்டாட்டி விட ஏய் திடமத அடிச்சிங்களே, அந்த ஆள் தான் வந்துக்கிறான் சார். நாங்கள் யாரையும் அடிக்கலாம் இல்லை சார். அதெல்லாம் அந்த ஆள் வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோ. அவன் மட்டும் வந்து நீங்கள் தானே அடையாளம் காட்டினா சார். ஒரு வண்டி வித்தவுட் ரெக்கார்ட் சார். பர்சல். ஏய் வாங்கடா சார். நம்ம ஸ்டேஷன் முன்னாடியே நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திருக்கான் சார். ரெக்கார்ட்ஸ் கேட்டால் ரெக்கார்டும் இல்லை, ஹெல்மெட்டும் இல்லை சார். என்னடா மண்டே இது? ஒருத்தன் தேன் குண்டு மாதிரியும் ஒருத்தன் குருவி குண்டு மாதிரியும். யோ மீசா, இது மேலே எப்படி ஹெல்மெட் போடுவாங்க? அப்படியே காத்துன்னு இருக்கிறது எவன் நோபா இருக்கீங்களா? வண்டி விடுவான் எங்கே ஷூட்டிங் நடக்குது வாங்கி போட்டுக்கலான்னு இல்லை. போலீஸ் கரப்பா அவன்கிட்ட ஒரு 500 வாங்கிட்டு அனுப்பிவிடு. ஓ வெல்லு. தேங்க்யூ சார். சிரிப்பு வேற கிடைக்கிறேன். என் வேலைக்கும் உழவு வச்சுட்டுங்க. இப்போ உங்களுக்கு நிம்மதி இல்லை? ஏய் இப்போ என்ன, உங்கள் வேலை போச்சா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன போகிறதுக்கு இன்னும் என்ன இருக்குது? அதான் ரெண்டு பேருமே அதை வேலையை பார்த்து வச்சிங்களே. ஆமாண்டா, உன் வேலையை காலி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். நீ பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லை. ஏய் இப்போதைக்கு நீங்கள் சூட வர பின்னாடா இவன் பேசுகிற பார்த்தா நம்ம வேணும்னே பண்ண மாதிரில இருக்குது. டேய் ரோட்டில் போலீஸ் வண்டியை செக் பண்ணுறதுலாம் சகஜம். இந்த வண்டியில் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு அப்புறம் தெரியும். ஆமாம் கரெக்ட் தானே. உன்ன யாரா இவ்வளோ பிரச்சனை இருக்க வண்டியை இவனுக்கு எடுத்து கொடுக்க சொன்னது? நான் வண்டி எடுத்து கொடுத்துறேன். ஆமா நீதான். அந்த வண்டியில அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதே போலதான், இதுல இப்படி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு கிறுக்கு குமார் நடந்தே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கான் பாரு. போடா. டே கிருஷ்ணா, அருணே, இந்த மாதிரி நம்ம வள வளன்னு பேசி பிரச்சனையை வளர்க்கறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போதைக்கு இந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்கு. எப்பா உன் திருவாய கொஞ்சம் மூடுறியா? ஒரு வாரையும் புடுவானா? இந்த பழஞ்சமலையிலிருந்து வந்து ஐடியா கேட்டு கேட்டு தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோம். ஓ போனாமா? அப்ப விடுவானா? டேய் ஐடியா நீ என்ன ஐடியா சொல்லு. இப்போதைக்கு நம்ம ஆளுக்கு 2 அடிப்போம். என்னது பீரா? ஏய் இந்த நேரத்துலயா? ஏய் ரசிக்க. ஏய் இப்போதைக்கு நம்ம டென்ஷன் குறையணும்னா இதான்டா ஒரே வழி. ஆளுக்கு கும்முனு 2 அடிச்சுட்டு தூங்குவோம், மீதியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஏய் இவனுக்கு எல்லாமே தமாசாடா. இங்க பாரு ரசிக்க, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண பிரச்சனை இல்லை. பீர் அடிச்சோன்னு டென்ஷன் குறையிறதுக்கு. ஏய் அருண் சொல்ற மாதிரி பீர் அடிச்சாலாம் டென்ஷன் குறையாது. நீ போய் ஹாட் வாங்கிட்டு வர. ஏய் டேய் அருணே, நீ வள வளன்னு பேசி நிற்காம முதல்ல காசு எடு. 2 அடிச்சுட்டு மீதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். குர்ரே.